தடுப்பூசி பற்றாக்குறை காரணமாக மராட்டியம் ஒடிசா ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களில் கொரோனா தடுப்பூசி மையங்கள் மூடப்பட்டு வருவது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. போதுமான தடுப்பூசிகளை விநியோகம் செய்யவில்லை என்று சில மாநிலங்கள் போர்க்கொடி தூக்கியிருக்கும் நிலையில் அடிப்படை ஆதாரமற்ற குற்றச்சாட்டு என்று மறுத்திருக்கிறது மத்திய அரசு. இந்தியாவில் காட்டுத்தீயாக பரவி வருகிறது கொரோனா கொள்ளுயிரியின் தினசரி தொற்று. குறிப்பாக மராட்டியத்தில் கட்டுக்கடங்காமல் காட்டுத்தீயாக தொற்று பரவி வருகிறது. கிருமி தொற்றை கட்டுப்படுத்த தடுப்பூசி விநியோகத்தை தீவிரப்படுத்த வேண்டிய சூழலில் அம்மாநில அரசு தடுப்பூசி மையங்களை படிப்படியாக மூடி வருகிறது. பன்வேல் மாநகராட்சி ஆளுகையின் கீழ் உள்ள அரசு மற்றும் தனியார் மையங்களில் தடுப்பூசி போடும் பணிகள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. தடுப்பூசிகள் இருப்பு வைக்கப்பட்ட பின்னர் மையங்கள் திறக்கப்படும் என்று மாநகராட்சி அறிவித்துள்ளது. பூனே நகரிலும் தடுப்பூசிக்கு கடும் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாகவும் இதுவரை 109 தடுப்பூசி மையங்கள் மூடப்பட்டு விட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மும்பையில் புதனன்று பேட்டியளித்த மராட்டிய சுகாதாரத்துறை அமைச்சர் ராஜேஷ் டோப் மாநிலத்தில் 3 நாட்களுக்கு தேவையான கொரோனா தடுப்பூசி மட்டுமே இருப்பு இருப்பதால் பல்வேறு மையங்களில் மக்கள் திருப்பி அனுப்பப்படுவதாக கூறினார். இந்த அவலநிலைக்கு மத்திய அரசை காரணம் என்று குற்றம் சாட்டும் மராட்டிய அரசு கோரிக்கை வைத்தும் தங்கள் மாநிலத்திற்கு கூடுதல் தடுப்பூசிகள் வழங்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டுகிறது. மராட்டியத்தைப் போலவே ஒடிசா மற்றும் ஆந்திர பிரதேசத்திலும் தடுப்பூசி பற்றாக்குறை எதிரொலியாக கொரோனா சிறப்பு மையங்கள் மூடப்பட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. போதிய மருந்துகள் இருப்பு இல்லாததால் சில மாநிலங்களில் ஆன்லைன் மூலம் பதிவு செய்யப்பட்ட பதிவுகளை கூட ரத்து செய்ய நேரிட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நாடு முழுவதும் கொரோனா தடுப்பூசிகளுக்கு தட்டுப்பாடுகள் நிலவுவதாக புகார்கள் எழுந்துள்ள நிலையில் அவை அடிப்படை ஆதாரமற்றவை என்று மத்திய அரசு விளக்கமளித்துள்ளது. இந்தியாவின் எந்த மாநிலத்திலும் தடுப்பூசி பற்றாக்குறை ஏற்படவில்லை என்று மத்திய சுகாதார அமைச்சர் ஹர்ஷவர்தன் தெரிவித்துள்ளார். கொரோனா பரவலை கட்டுப்படுத்த தவறிய மராட்டிய அரசு மக்களை திசை திருப்புவதற்காக தடுப்பூசி பற்றாக்குறை என்ற தவறான தகவலை பரப்புவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். சில மாநில அரசுகள் தங்கள் தோல்வியை மறைப்பதற்காக மக்களிடம் கொரோனா பீதியை ஏற்படுத்தி வருவதாகவும் ஹர்ஷவர்தன் தெரிவித்துள்ளார். தடுப்பூசி பற்றாக்குறை என்று புகார் தெரிவித்துள்ள மாநில அரசுகளுக்கு தேவையான தடுப்பூசிகள் விரைவில் அனுப்பப்படும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். இதனிடையே கொரோனா தடுப்பூசி மருந்து விநியோகத்தில் பாரதிய ஜனதா ஆட்சி அல்லாத மாநிலங்களுக்கு பாரபட்சம் காட்டப்படுவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்தியாவில் தனது பிடியை இறுக்கியுள்ள கொரோனா கொள்ளுயிரியை எதிர்த்து போராட வேண்டிய கட்டத்தில் தடுப்பூசிகள் தட்டுப்பாடு இல்லாமல் மாநிலங்களுக்கு சென்று சேர்வதை மத்திய அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர்களும் மருத்துவ உலகினரும் வலியுறுத்தியுள்ளனர். தடுப்பூசி ஏற்றுமதியை தற்காலிகமாக நிறுத்திவிட்டு உள்நாட்டு விநியோகத்திற்கு முக்கியத்துவம் அளித்தால் மட்டுமே மின்னல் வேகத்தில் பரவும் கொரோனா இரண்டாவது அலையை கட்டுப்படுத்த முடியும் என்பதும் அவர்களது எச்சரிக்கையாக இருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.